வருகின்ற புதன்கிழமை அக்டோபர் மாதம் 3 தமிழவனுடைய சிறுகதைகளை திறனாய்விற்குரிய பிரதிகளாக முன்வைக்கலாம். அதிலே 2 கதைகள் இரட்டை சொற்கள் என்னும் சிறுகதை தொகுப்பிலே உள்ளதும், 1 நடனக்காரியான 35 வயது எழுத்தாளர் என்கின்ற தொகுப்பிலும் உள்ள கதையாகும். இந்த கதையை வாசிக்கின்றவர் மேலும் சிவசூர். இரட்டை சொற்களில் அமைந்திருக்கக்கூடிய முதல் கதையின் தலைப்பு உங்களுக்கு புரியும் கதை. நான் எழுதியிருந்த கதையை வழக்கம்போல் 10-15 வருடமாய் துருப்பிடித்த என் இரும்பு மேசையின் வலது பக்க டிராயரில் வைத்திருந்தேன். கதை தொலைந்து விட்டது. அப்படி நான் எழுதியிருந்த ஒரு பழமை வாய்ந்த கதை இப்போது நினைவில் மட்டுமே வாழ்கிறது. எனவே கதையின் சம்பவத்தை முதுமையும் மறதி நோயும் பீடித்த என் நினைவுகளுக்கு இடையிலிருந்து வெளியே எடுத்து வருவது மிகுந்த பிரயாசத்தையும் சோர்வையும் சிரமத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பது தெரிந்ததுதான். தெரிந்தும் அதை ஞாபகத்துக்கு திருப்பி தருவதில் ஒரு குரூர இன்பம் இருக்கிறது. அந்த கதையின் அழகற்ற வடிவத்திலிருந்து அதன் அழகான வடிவத்தை உண்மையிலேயே படைக்க முடியும். அப்படி படைப்பவர்களுக்கு லாபம் இருக்கிறது. அந்த அழகற்ற வடிவத்தைத்தான் இப்போது உங்களுக்கு நான் என் ஞாபக சிதிலங்களில் இடிபாடுகளுக்கு இடையில் அமர்ந்து மெலிதாய் ஓலமிடும் ஒரு ராக்குருவியாய் சொல்லப் போகிறேன். மழையும் இடியும் மின்னலும் சூழ்ந்த அந்த இரவில் சத்திரத்தில் குதிரையை அவிழ்த்து ஓரமாய் நிறுத்திவிட்டு அதன் பாலில் ஒழுகும் நீரை தட்டிவிட்டு அந்த வீரன் வந்தான். இரும்பாலான தன் கவசங்களையும் தோள் பட்டைகளையும் நெஞ்சு வலைகளையும் முகமூடிகளையும் கலற்றி ஆளற்ற பயங்கரத்துடன் கிடந்த இரண்டாம் அறையில் வைத்துவிட்டு பெரிதாய் அழகுடன் பூ வேலைப்பாடுகள் நிறைந்த வாசல் வழி அவன் கம்பீரமாய் நுழைந்து அங்கு பார்த்தபோது கிடந்தது ஒரு மஞ்சம். யாரோ வெகு சமீப காலமாய் படுத்திருக்க வேண்டிய சாயலில் மஞ்சம் கிடந்தது. மஞ்சம் அவனை அழைத்தது. அதன் வல்லிருள் நிறைந்த வாய்க்குள் காந்தம்போல் ஒரு சக்தி இருக்க கண்டு அதனுள் விழுவது போல் மஞ்சத்தில் மல்லாந்து படுத்தான். அவனது கனவில் கருப்பு உடை அணிந்து கம்பீரமும் நடினமும் கொண்டு பலகாலமாய் பலபிறப்பிலும் அவனை இம்சித்து அவன் உடலாசையை பற்ற வைத்து விட்டு ஒரு கணத்தில் மறைந்து போகும் அந்த பெண் மீண்டும் வந்தாள். அவனோடு ஒரு ஆள் கூட்டமான சந்தையும் கூடவே கனவில் வந்தது. பெண்ணானவள் சந்தையில் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தாள். சுழன்றது சந்தை, நவீன கார்பரேஷன் சந்தை, வரிசை வரிசையாய் கடைகள் நன்கு கழுவி சுத்தம் செய்யப்பட்ட சந்தை. ஒரு பக்கம் மலர்கள் வரிசை வரிசையாக இருந்தால் அதன் அரை பல்லாங்கூரத்தை கடந்து கடைசி கடை வரிசைக்கு போனால் பெரும் பெரும் மிருகங்களை தோரை உரித்து குவித்திருந்தனர். அங்கு கூத்தடிக்கும் வாடிக்கைக்காரர்களுக்கு மாமிசம் கொடுக்கும் தாடி வைத்த முஸ்லீம் கசாப்பு கடைக்காரர்கள், ஒரு ஆங்கிலமாது தள்ளாத வயதில் பூக்கடையிலிருந்து இறந்து போன கணவனின் கல்லறைக்கு வைக்கும் வட்ட வடிவ மாலையுடன் வழிபட்டு மாம்சக்கடைக்கு நடந்தார். காலில் ஏதோ தட்டுப்பட்டு விழுந்து ஆங்கிலத்தில் ஏதோ சபித்தபடி எழுந்து மீண்டும் கசாப்பு கடையை நோக்கி சிரமத்துடன் வெள்ளை காலுரை மின்னி விளங்க முன்னேறினார். அப்போது அவளுடன் வந்து நடனமாடினாள் கருப்பு ஆடை அணிந்த வீரனின் ஈடேரா காதலி. பின்பு மறைந்தாள். வாழை நாரால் இடையில் ஒரு மனிதரை கட்டி தொங்க விட்டிருந்தார்கள். ஆடைகள் இல்லா துருத்தும் அவனது விலாய் எலும்புடன் வரிசை வரிசையாக வாழைப்பழக்கடைகள் வரிசை ஆளின்றி காணப்பட்டது. இருளடைந்த அந்த வரிசையில் எதிர்பாரா முறையில் ஒருமுறை தோன்றி மறைந்தாள் வீரனின் காதலி.
கதையின் இந்த விவரங்கள் வரிக்கு வரி என் நினைவுகளுக்குள் சிவண்டி எழுத்தால் எழுதப்பட்டது போல் எப்போதும் தெளிவாக வருகின்றன. மீதி தகவல்கள் துலக்கமாக தெரிவது இல்லை. நேரத்துக்கு நேரம் மாறியும் திரிந்தும் சில பகுதிகள் நினைவில்லாமல் இருளில் போய்விட்டன போலவும் தென்படுகின்றன. இப்போதைக்கு என் நினைவில் இருப்பது இவ்வளவுதான். வீரனின் கனவில் கண்டவளை மறக்க முடியாமல் அரண்மனை எங்கும் தேடுகிறார். கடைசியாய் ஒரு அந்தரங்கமான நிலத்தின் கீழறையில் 18 பெரிய படிகள் கீழிறங்கி 18 சிறிய படிகளில் மேலேறி வேறு திசையில் பயணப்பட்டால் கிடைக்கும் ஓரிடத்தில் தீட்டப்பட்ட ஓவியத்தில் அவளை காண்கிறான். அவள் கனவில் எப்படி தென்பட்டாளோ அதே முறையில் காணப்படுகிறாள். பல நாட்களையும் பல மாதங்களையும் கடந்து தனக்கு இடைப்பட்ட காலத்தில் கால வெளியால் உருவான மறதி என்ற சபிக்கத்தக்க நோயையும் பொருட்படுத்தாது தேடுகிறான் வீரன். அப்படி பல வருடங்கள் தேடிக்கொண்டே அரை அறையாய் அறைகிறான். உடல் வயதாகி விடுகிறது. முகம் திரையாகி தோல் வெளியி விடுகிறது. கால்களில் நடுக்கம் ஏற்பட்டு நரம்பு தளர்ந்திருக்கிறார். இதற்கிடையில் ஒரு தகவலை விட்டுவிடக்கூடாது. அப்படி அவன் அலைந்தது அவனை பீடித்துள்ள மறதியால்தான் என்றும் உண்மையாக 6-7 அறைகளையும் அதே அளவிலான கீழறைகளையும் மட்டும் கொண்டது அந்த சத்திரம் என்பதுதான் உண்மை. கடைசியாக கதை இப்படி முடிந்திருக்கத்தக்கதாக உறுதியாக என்னால் கூற முடியும். வீரன் அவனால் பல பிறப்புகளில் தேடப்பட்ட காதலியை கட்டி பிடித்தபடி இறந்து கிடந்தான். மீதி நிறைய பகுதிகள் எனக்கு இப்போது நினைவில்லை. சுதந்திரத்துக்கு முந்திய காலம் பற்றி என் ஆங்கில இலக்கிய படிப்பும் இந்திய சரித்திரங்களின் மீதான எனது பற்றுதலும் கீழைத்தேய விலங்குகளின் வினோத பழக்க வழக்கங்கள் என்று நான் எழுதிய ஒரு நூலும் என் மண்டையை இந்த வயதான காலத்தில் மிகவும் பாழ்படுத்தி விட்டாலும் என் குடிப்பழக்கம் என்னை மிகவும் நிதானமாக கொன்று கொண்டிருக்கின்றது என்றே சொல்லலாம். மரணத்தை தரிசித்த அப்படிப்பட்ட பல கணங்களில் சுகமான மஞ்சள் காற்றினால் வாடும் இலைகளின் பழுவழுப்பும் ஒரு கனமற்ற தன்மையும் ரீங்காரமும் நிறைந்ததாய் வரும் கனவில் நான் அந்த கருப்பு ஆடை அணிந்து பல பிறவிகளில் என் கதையின் வீரனால் தேடப்பட்ட பெண்ணை எப்படி காண முடிகிறது? ஒரு தடவை அல்ல, மரணம் என் தாடைகளை நெறித்து பிரபஞ்சத்தின் இருளில் வீசியதால் நினைவு தவறுவதாய் மூச்சு நின்றுவிட்டதாய் என் நினைவில் நினைவற்றதில் எப்படி அந்த கருப்பு நிற ஆடை அணிந்த பெண்ணை நானும் காண்கிறேன்? சரி, எழுத்தும் உண்மையும் பற்றிய விரிவுரை ஒன்று எழுத அதன் மாந்திரீக அம்சங்களை விளக்கும் போது இந்த கதை ஒருவேளை உங்களுக்கு புரியலாம் அல்லது புரியாமல் போகலாம். இனி அதே தொகுப்பில் உள்ள இன்னொரு கதை அவன் நிழல் என்பது, அதையும் இப்பொழுது வாசிப்பது மேலும் சிவசு. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு காலையில் அவனை சந்தித்ததை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தேன். என் புத்தகங்கள் நிறைந்த அறையில் நான் அதிக நேரம் படித்துவிட்டு கண்கள் பஞ்சடைக்க நிமிர்ந்தபோது அந்த அழைப்பு மணி கேட்டது என்று நான் நினைக்கிறேன். இடுப்பிலிருந்து நழுவிய கயிறியை எடுத்து சட்டையின் மீது அசிரத்தையாய் உடுத்திவிட்டு கதவை திறந்தால் ராமசுப்பிரமணியன். நான் கேட்ட புத்தகத்தை தருவதற்காக வந்திருந்தான். என்னிடம் பேசி முதுமையால் பாதிக்கப்பட்ட இந்நேரத்தை வீணடிக்க வந்திருக்கிறானோ என்று சந்தேகம் வரும்படி எதை பற்றி நான் பேசினாலும் அதற்கு விரிவான உதாரணங்களை சொல்லிக் கொண்டிருந்தான். நான் சாதாரணமாக ஒப்புக்கு சொன்னது எல்லாம் அதில் தத்துவம் இருக்கின்றது என்று பேசினான். சற்று நேரத்தில் நான் அமைதியாக இருக்க தொடங்கினேன். அவன் எங்கோ ஒழித்து வைத்திருந்த வார்த்தைகளை என் முன் கொட்டி என்னை வருத்தப்படுத்துவது என்று கங்கணம் கட்டியவன் போல பேசிவிட்டு போன போது அவன் சொன்னதில் ஒரு வார்த்தையும் என்னை தொற்றி கொண்டிருக்கவில்லை என்பதை நான் அறிந்தேன். என்றோ அவன் இப்படி வந்து சென்ற நினைவு அந்த நடு இரவில் வர அதனை ஒதுக்கிவிட்டு நான் படித்து கொண்டிருந்த தமிழ் விவிலிய பகுதியை குறித்து கொண்டேன். அவை இப்படி அமைந்திருந்தன. அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரைப் போல் அதை நினைப்பீர். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருளடைந்த நீர் விடியற்காலத்தை போல் இருப்பீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால்
திடனாயிருப்பேன். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வேன். நான் குறிப்படுத்ததை ஒருமுறை படித்து பார்த்தேன். பின்பும் நான் அந்த ஜன்னல் வழி இருளில் அது தெரிகிறதா என்று பார்த்தபோது நிழல் செத்த மனிதன் போல் தெரிந்தது. போதாகரமான உடலோடு என் வீட்டு தாழ்வாரத்தில் நின்ற பெரிய ஆலமரத்தின் கீழ் அது காட்சியளித்தது. குளிராக இருந்ததால் மஃப்ளரை எடுத்து கழுத்தை சுற்றி கட்டினேன். காது வழி குளிர் இன்னும் என்னை தாக்கிய போது மஃப்ளரை அவிழ்த்து காதுகள் வழி சுற்றி கட்டி கொண்டேன். மேசை மீது எஜ்ஜி வெல்சின் மிகப்பெரிய நூல், அது ஒரு குட்டையான புத்தகம், கிடந்தது. அவரது எல்லா கதைகளையும் உள்ளடக்கிய அந்த பெரிய நூலை நான் நூலகத்திலிருந்து கொண்டு வந்திருந்தேன். முதல் தாள் கிழிந்திருந்ததால் யாரோ மையினால் அந்த நூலின் பெயரை ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார்கள். அதன் கீழ் நூலக சீல் போடப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்த பக்கத்தில் உள்ளடக்கம் பக்க எண்களுடன் கொடுக்கப்பட்டிருந்ததையும் கண்டேன். அந்த பழைய வீட்டின் மேல்மாடிக்கு செல்லும் படிகள் மிக பழைய மரத்தில் அமைந்திருந்தது போலவே அதன் நீண்ட கைப்பிடிகள் துருப்பிடித்த பலமான இரும்பு பாடத்தால் ஆகியிருந்தன. இந்த ஓய்வு பெற்ற காலத்தில் எதற்காக இப்படிப்பட்ட வீடு எனக்கு பிடித்திருந்தது என்று என்னிடம் யாரும் கேட்கவும் இல்லை. அவர்கள் கேட்காததால் பதில் நான் சொல்லவும் இல்லை. வீட்டின் மேற்கு சுவரில் விளக்கு இருந்ததால் தெற்கு பகுதி நோக்கி உயர்ந்து மேல் சுவரில் இணைந்திருந்த படிகளை நோக்கி நான் போனபோது என் போரத்தில் விளக்கோடி விழுந்தது. நான் ஏறும் படிகளுக்கு அருகில் எனது நிழல் விழுந்தது கண்டு சற்று நேரம் பார்த்தபடி நின்றேன். இப்படி ஜன்னல் வழி நான் பார்த்துவிட்டு படிகளில் ஏறியது மீண்டும் மீண்டும் நினைவுகளில் தாக்கி ஓய்ந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. பின்பு எனது இரண்டாவது மகள் டெல்லியிலிருந்து வந்து அதே மாளிகையில் காலையில் தினமும் எனக்கு பிடித்த கண்ணன் தேவன் தேயிலையில் டீ தயாரித்து கொடுத்துவிட்டு ஒரு நாள் போயும் விட்டாள். பின்பு மழை வந்தது. மழையில் நனைந்த என் குழந்தை பருவத்தை நினைத்து லேசாய் கண்களின் ஓரத்தில் கண்ணீர் உருள தனியாக ஓய்ந்து விட்டேன். மீண்டும் தங்க கோடுகளிட்ட தோல் அட்டைகளுக்குள் அடுக்கப்பட்ட தாள்களை கொண்ட புத்தகங்களை எத்தனை நாள் படித்து விட்டேன் என்பதும் ஞாபகம் இல்லாதபடி படித்தேன். பழமை பலமான கோட்டையாய் என்னை சுற்றி எழுந்திருந்தது. எத்தனையோ முறை ஏறியது போல் அப்படிகள் வழி இன்றும் விளக்கொடி பட நான் ஏறிய போது எதிர்பார்க்காத விதமாய் கதவு திறந்து கிடந்தது. படிகளில் இருந்த பொத்தானை நான் அழுத்தியிருந்ததால் கீழ்த்தளத்தில் எழுந்த ஒளி திறந்த கதவு வழி மேற்தளத்தில் ஒரு கூம்பு வடிவத்தில் கிடந்தது. என் காதுகளை தீட்டி கேட்க வேண்டும் என்று ஓர் உள்ளுணர்வு எழ காதுகளை தீட்டி கூர்மையாக்கி கேட்டேன். ஒரே மௌனமாக இருந்தது. ஒலியை கேட்பது போல் மௌனத்தை கூட கேட்பது எனக்கு பழக்கமாகி இருந்தது. விளக்கோடி படர்ந்த பகுதியிலிருந்து இரண்டு எட்டு எடுத்து வைத்து மேல்மாடி விளக்குக்காக ஒரு பொத்தானை அமுக்கினேன். விளக்கு சற்று தாமதித்து எரிந்தது. ஒயர்கள் சரியாக இல்லை என்று எண்ணினேன். அங்கிருந்து தூசி படிந்த சோபாவில் சென்று நிதானமாக அமர்ந்து என் நிழல் பக்கத்து சுவரில் விழுந்ததை பார்த்து கொண்டே இருந்தேன். என் காலில் ஏதோ தட்டுப்பட நான் அணிந்த துணிக்கோட்டினை வயிற்றோடு சேர்த்து பிடித்தபடி குனிந்து அதை பார்த்தபோது என் மனதில் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் குதூகலம் பிறந்தது. என் காலில் பட்டது ஒரு நிறம்போன ஜியோமிதி பெட்டி. அதில் இருந்த இரு பொருள்களும் ஒன்று தாளில் ஒட்டிய சிவப்பு செம்பருத்தி பூவிகள், இன்னொன்று தாமிரத்தில் கோடு எழுக்கப்பட்ட யாரோ ஒரு மந்திரவாதி தீட்டிய தாந்திரீக சக்கரம். அவற்றில் காணப்பட்ட மௌனத்தைக் கண்டு என் கண்களால் காலம் தோற்று போனதை பார்த்தேன். இப்போது சுவரில் இருந்த என் நிழலை கவனித்த போது அது நிழல் அல்ல என்பது தெளிவானது. அங்கிருந்த பழைய தமிழ் நூலில் ஒரு வரி அடையாளம் இடப்பட்டிருந்தது. அவன் நிழல் என்பது இருபொருள் தரும் ஒன்று, அவனது நிழல் என்பது இன்னொன்று, அவனே நிழல் என்பது நான் இப்போது இல்லாமல் ஆனேன். இனி மூன்றாவதான கதை அற்புதம். இது நடனக்காரியான 35 வயது எழுத்தாளர் என்கின்ற தொகுப்பிலே உள்ள கதை. நான் அந்த ஊரில் இருந்தபோது அந்த ஊரை என்ன பெயரால் அழைப்பார்கள் என்று யோசிப்பது இல்லை. வெள்ளியங்கரை அதன் பெயர் என்று 38 வருடங்களுக்கு பிறகு நண்பன் சொன்னான். அகஸ்மாத்தாக அந்த அவனை சந்தித்த வேளையில்
நீண்ட கமுகமரம் நின்ற அந்த ஊரில் ஒரு முறை 3 நாட்கள் நடக்கும் சைக்கிள் ஓட்டும் நிகழ்ச்சி பற்றிய விளம்பரம் பலவிதமான பிற விளம்பரங்கள் போல நடந்தது. நானும் பிற குழந்தைகளும் பள்ளிக்கு போக ஆரம்பித்த பிறகு அந்த ஊரில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சி அது தென்னிந்தியாவில் 1956 நடந்தது. எனக்கு ஏபிசிடி என்று 26 ஆங்கில எழுத்துக்களையும் தெரியாது. என்னை போல் பலருக்கும் தெரியாது. அந்த ஊரில் படிக்காதவர்கள் செடி கொடிகளைப் போல பலராவர். தான் குளத்தில் காலையில் குளிக்கப் போகும்போது பிற பள்ளி மாணவர்களைப் போல நீலமேகம் அசைவதை பார்ப்பேன். பள்ளியில் ட்ரில் பீரியடில் மரங்களுக்கு கீழ் நின்று விளையாடுவோம். அப்போது இந்தியாவில் கிரிக்கெட் பிரபலமாகவில்லை, அல்லது எங்கள் பகுதியில் கிரிக்கெட் விளையாட்டு பற்றி தெரியாது. ஒரே ஒரு நாள் பக்கத்து ஊரிலிருந்து வயல்பாதை வழி 2 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் ஒரு சிறிய பூமாலையை சுற்றியபடி ஓட்டிக்கொண்டு வரும் ஆசிரியர் கிரிக்கெட் விளையாட கற்றுக் கொடுத்தார். நாங்கள் 3 நாள் சைக்கிளிலிருந்து இறங்காமல் ஒருவன் ஓட்டுவதை பற்றி சொன்னோம். கிரிக்கெட் கற்றுத்தரும் ஆசிரியர் ஆச்சரியப்படவில்லை, கண்களையும் வாயையும் திருகலாக்கி காட்டினார். என் பள்ளியில் எல்லோருடனும் சண்டை போடுவதனுடைய பெயர் வெள்ளையப்பர். பிற்காலத்தில் போலீஸ்காரனாக வேலையில் சேர்ந்தான். அவனை உயரமாய் அவன் தாய் பெற்றெடுத்தது பிரயோஜனமானதுதான் என்றான். வெள்ளையப்பனின் தந்தை அவனை எதற்கோ தேடிக்கொண்டு வருவார். வெள்ளையப்பன் அவன் தந்தையை பார்த்தாலும் பார்க்காதது போல்தான் இருப்பான். அவனுடைய தந்தை ஒருமுறை சொன்னார், அவனுக்கு என்னை பார்க்கிற போது பார்வை இல்லாமலாகி போய்விடுகிறது பார் என்றான். நான் கிரிக்கெட் கற்றுத்தரும் ஆசிரியர் அடுத்த வாரம் வரப்போகிற ஸ்போர்ட்ஸ் பீரியடில் கிரிக்கெட் பயிற்சியை தொடர்வார் என்று நினைத்தேன். நீலவானில் வெண்மேகம் அசைவதை பார்க்கிற பல மாணவர்கள் கருத்தும் அதுதான். எனினும் கிராமத்தில் கிரிக்கெட் என்ற புதுமையான விளையாட்டு அறிமுகமான அன்றோடு நின்று போயிற்று. நான் அந்த பள்ளியில் படித்த 10 வருடமும் எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லை. யாரும் கிரிக்கெட் ஆடுவது எப்படி என்று கற்கவில்லை. சைக்கிள் ஓட்டுபவன் 3ஆம் நாள் எங்களுக்கு கிரிக்கெட் கற்றுத் தருவதாக சொன்ன ஆசிரியரை அவனுடைய அபூர்வ நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க அழைத்திருந்தார். பக்கத்து மலைப்பகுதிகளுக்கு வேலைக்கு போவதை ஜனங்கள் ஒத்தி போட்டுவிட்டு அவனுடைய நிகழ்ச்சியை பார்க்க வருவார்கள் என்று நான் நினைத்தேன். அது தவறாயிற்று. கிரிக்கெட் கற்றுத்தராத ஆசிரியருக்கு பெயர் மட்டும் கிரிக்கெட் சார் என்றாயிற்று. சைக்கிள் ஓட்டுபவன் ஒரு ஸ்பீக்கர் செட் கொண்டு வந்தான். அவன் கிரிக்கெட் சார் தான் இந்த கிராமத்தில் மாற்றம் கொண்டு வருவதற்காக சைக்கிள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய தன்னை கேட்டுக்கொண்டார் என்றான். சைக்கிள் நிகழ்ச்சிக்கும் வெள்ளையப்பன் வந்தான். அவனை தேடி அவன் தந்தை வந்தார். அவன் வழக்கம்போல் அவருடன் பேசவில்லை. நன்றி.